ஊடகங்கள்ல வந்து கூண்டோட நாம் தமிழர் கட்சியினர் விலகல் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம் என்ன நடக்குது நாம் தமிழர் கட்சி வாக்குகள்ல வந்து முன்னேறி போய்கிட்டு இருக்கு தனித்து நின்று ஒரு அரசியல் வந்து இதுவரைக்கு தமிழ்நாட்டு அரசியல் வந்து யாரும் இந்த அளவுக்கு செய்து எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காட்டை எட்டிய வரலாறு என்பது இந்திய அளவிலே கிடையாது நாங்க அண்ணனோட சுற்றுப்பயணத்தில் இருக்கிற போது கூட அண்ணனுக்கு வந்து அழைப்பு வந்தது அவருக்கு சந்திக்க முடியல வெளியில இருந்ததனால ரெண்டு மூன்று முறை ரஜினிகாந்த் சந்திக்க விரும்பியதால் அண்ணன் வந்து அவரை சந்திச்சாரு இதுல இதுல என்ன இருக்குது

ஸ்ரீராஜ் ஆபத்தானவராக இருக்கிறார் அந்த வளர்ந்து கட்ட வந்துங்கிற கதையாக இவங்களுடைய கதைகள் இருக்கு திராவிடம் என்பது தமிழில் இல்லை திராவிடர் என்பவர் தமிழர் திராவிடம் குறித்து அண்ணன் குளத்தூர் மணி அவர்களோ இல்ல சுப வீரபாண்டியன் அவர்களோ நேருக்கு நேராக நம்ம பேசுறதுக்கு தயாரா முடியுமா அந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் வந்து திராவிடத்தை பத்தி கருத்து கூறுதுமே ஆனால் திராவிட ஒழிப்பு மாநாடு என்று நடத்திய செந்தில் மலரை அழைத்து யாரும் பேசுறதுக்கு தயாரா பகுத்தறிவு திராவிடன்னு ஒரு வடநூல் இருக்குங்கிறத பெரியார் சொல்றாரு அந்த நூலில் என்ன சொல்லப்படுது உனக்கு காம உணர்ச்சி வந்துச்சுன்னா நீ வந்து அக்கா தங்கச்சி மக யாரோட நாளும் புணரலாம் தாயின் யோனியை தவிர யாருடைய யோனியாலும் புணரலாம் அப்படின்னு திராவிடங்கிற நூல் சொல்லுது ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால் தாயின் யோனி யாரு பகுத்தறிவு பகலவன் ஈவி ராமசாமி நாயக்கர் உத்திரப்பையை தூக்கிக்கிட்டு கடைசி வரைக்கும் தமிழர்களுக்காக உழைத்த இல்லை திராவிடர்களுக்காக உழைத்தார் அதை வந்து திராவிட குடும்பம் அறுவடை செய்தார் தமிழர்களுக்காக உழைத்தார் அப்படி வச்சுக்கலாம் அப்படிலாம் இருக்கு தமிழ் இனத்திற்காக அவர் எந்த வேலையும் செய்யல ஆரியமும் திராவிடமும் ஒன்று அதை அறியாத தமிழன் வாயில் மண்ணு அதை தான் நாங்க சத்யராஜுக்கு சொல்றோம் ஆரியமும் திராவிடமும் ஒன்று அதை அறியாத புரட்சி நடிகர் வாயில வந்து மண்ணு தான் யுனெஸ்கோவை விருது கொடுத்திருக்கிறாங்க அம்மா கொண்டாடுறதுதான் அவர் சொன்னதெல்லாம் நீங்க செய்ய முடியுமா அப்படிங்கறத எங்களுடைய கேள்வி முதல்ல நீங்க அம்மா ஆகணும் உடைகள் எல்லாம் கழிச்சறிங்க அவரை போல திரிங்க அவர் மாதிரி படம் எடுத்து காட்டுங்க நாங்க பாக்கணும் மக்கள் பார்க்கட்டும் உங்க திராவிடத்தை அடுத்து தாயை மனுஷன் மனுஷனா அதை செய்வீங்களா திராவிட இயக்கவாதிகள் திராவிட கொள்கை கொழுந்துகள் அக்கா தங்கச்சி பெத்த தாய் மகள சொல்லக்கூடிய ஒரு காட்டு முராண்டியை வழிகாட்டின்னு சொல்றீங்களா குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மல்லர் மீட்பு களத்தினுடைய தலைவர் திரு செந்தில் மல்லர் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் தம்பி தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி மீது பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கு தினமும் இந்த இருந்து ஒரு பொறுப்பாளர் வளர்கிறாரு அந்த மாவட்டத்திலேருந்து ஒரு பொறுப்பாளர் வளர்கிறாங்க இப்படி செய்திகள் பார்க்குறோம் ஊடகங்களில் வந்து கூண்டோட நாம் தமிழர் கட்சியினர் விலகல் அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம் என்ன நடக்குதுங்க அது சமூக வலைதளங்கள் அது போன்று பரப்புகிறாங்க எல்லா கட்சிகளிலும் இருந்து அந்த உதிரல்கள் வந்து இருக்கும் எல்லா இயக்கங்கள்லையும் அதாவது ஒரு ஒரு மரம் என்றால் அதில் பூக்குற பூக்கள் எல்லாமே காய்களாகிறது இல்லை காய்கள் வந்து எல்லாமே கனிகளாகிறதுல அந்த கனிகள் எல்லாமே பயன் தரதில்லை ஆனால் தினமும் இன்றைக்கி சேலம் மாவட்டம் இன்றைக்கி கோயம்புத்தூர் மாவட்டம் இன்றைக்கி திருநெல்வேலி மாவட்டம் இல்லை அதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குது அரசியல் இருக்குது அரசியல் காரணங்கள் இருக்குது அந்த செய்தி திட்டமிட்டு பரப்பப்படுது நாம் தமிழர் கட்சி வாக்குகளில் வந்து முன்னேறி போய்கிட்டு இருக்குது தனித்து நின்று ஒரு அரசியல் வந்து இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் வந்து யாரும் இந்த அளவுக்கு செய்து எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காட்டை எட்டிய வரலாறு என்பது இந்திய அளவிலே கிடையாது இந்திய அளவிலே கிடையாது இந்த தனித்துவமான அதுவும் இந்த மண்ணுக்கான தமிழ் தேசியம் என்கிற ஒரு அரசியல் வெற்றி பெற்று விடக்கூடாது அப்படிங்கிறதுல நிறைய சூழ்ச்சி வஞ்சகம் இந்த கட்சியை சார்ந்து சூழ்ந்து நிற்குது அதையெல்லாம் முறியடித்து கட்சி தன்னுடைய இலக்கை நோக்கி நகரும் இலக்கை எட்டும் அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள்லாம் துணையாக நிற்கிறோம் ரஜினிகாந்தை சந்தித்த பிறகு சங்கி என்றால் சக தோழன் இதே சீமான் தான் சங்கின்னு சொன்னால் சிறப்புகலத்தை அடிப்பேன்னு சொல்லி சொன்னார் ஆனால் இன்றைக்கி அப்படியே ஒரு தலைகில் மாற்றம் போல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு அன்றைக்கி ரஜினிகாந்தினுடைய அரசியல் வருகையை நம்ம வந்து எல்லாருமே எதிர்த்தோம் நம்மெலாம் கடு மிக கடுமையாக நம்ம எதிர்த்தோம் அவருடைய திரைப்படத்தை நம்ம வரவேற்கிறோம் அதை அதுக்கு நான் இப்போ எல்லோருமே அதை நம்ம வந்து ரசிச்சிருக்கிறோம் அந்த அந்த துறை சார்ந்து இருந்துக்கிட்டு இப்போ விஜயனுடைய வருகையை நம்ம ஏன் வந்து கண்டிக்கிறோம்னா அதற்கு தகு அரசியல் செய்வதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கிறாங்க எந்த தகுதியும் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க ஆனால் ஆசைகள் வருது அப்படிங்கிற போது அது தேவை கிடையாது அப்படிங்கிறப்ப நீங்கள் பெருமொழியாளர்களாக இருந்தால் கூட எம்ஜிஆரு ஜெயலலிதா போன்றவர்கள் வந்து தன்னுடைய ஆளுமையை வளர்த்துக்கிட்டாங்க திரைத்துறையில் இருந்தால் கூட இயக்கங்களில் இருந்தாங்க தொடர்ச்சியாக வந்து அவங்க வந்து அரசியல் இருந்து வந்து தன்னை தகுதிப்படுத்திக்கிட்டு வந்து அந்த இடத்துக்கு வந்தாங்க எந்த தகுதியும் இல்லாமல் வருகிற போது தான் நம்ம வந்து ரஜினிகாந்தை வந்து கடுமையாக எதிர்த்தோம் இப்போ வந்து தொடர்ச்சியாக அவர் சந்திக்க விரும்பினார் அதில் வந்து அரசியல் இருக்கும் அதை நோக்கி தான் வந்து அண்ணன் வந்து அந்த சந்திப்பை வந்து ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தார் ப பல முறை நாங்கள் அண்ணனோட சுற்றுப்பயணத்தில் இருக்கிற போது கூட அண்ணனுக்கு வந்து அழைப்பு வந்தது அவருக்கு சந்திக்க முடியல வெளியில் இருந்ததுனால் ரெண்டு மூன்று முறை ரஜினிகாந்த் சந்திக்க விரும்பியதால் அண்ணன் வந்து அவரை சந்தித்தார் இதில் இதில் என்ன இருக்குதே ரச கமலஹாசனின் தான் போய் அண்ணன் சந்திச்சார் ஏன் விஜய் வந்து அண்ணனை சீமானை சந்திக்கல பலமுறை வந்து சந்திச்சார் சந்திப்புகள் என்பது ரஜினிகாந்தனுடைய அந்த ரசிகர்களுடைய ஆதரவு இன்றைக்கு வந்து யாருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த ஆதரவை பெறுவதற்கு அண்ணன் சந்திச்சிருக்கலாம்ல அடுத்த நாளே வந்து ஜானகி நூற்றாண்டு விழாவில் கலந்துக்கிட்டு அங்கேயும் பேசுகிறாங்க ரஜினி அவர்கள் சீமானுக்கு எப்படி ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிற சொல்ல முடியும் நம்ம இல்லை அது அந்த ஆதரவை பெறுவது தானே அரசியல் ஒரு திரைத்துறையினுடைய ஒரு ஆளுமை அவருடைய அவருக்கென்று ஒரு ஒரு ரசிகர் வட்டம் இருக்குது அவர்களுடைய ஆதரவை பெறுவது நீங்கள் இது தனிப்பட்ட ஒரு அரசியல் சந்திப்பு அவர் ரஜினிகாந்த் வந்து பல நிகழ்வுகளில் கலந்துக்கிறது என்பது அது அவருடைய நிலைப்பாடு அவர் எல்லா கட்சிக்கும் போவார் எல்லாம் எங்கேயும் போவார் ஆனால் இந்த அரசியலின் மூலம் அவருடைய ரசிகர்களுடைய ஆதரவை அண்ணன் சீமன் வந்து பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறதான் அதில் பார்க்கலாம் இப்போ விஜய தம்பி தம்பின்னு சொன்னாங்க இன்றைக்கி ஏன் எதிர்க்கிறாங்கன்னு தெரியலை அப்படின்னு சிபிஐ தலைவர் முத்தரசனே வந்து கடுமையாக அமர்சிச்சிருக்கிறாரு ஏன் எதிர்க்கிறாருன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து இதுவரை தமிழ் தமிழர் அரசியலை யாரும் முன்னெடுக்கலை பொதுவான கொள்கைகளை சொல்லிக்கிட்டு த இந்த நிலத்திற்கான இந்த மண்ணுக்கான இந்த மொழிக்கான இந்த இனத்திற்கான ஒரு அரசியலை இதுவரை யாரும் எடுக்கலை அந்த அரசியலை எடுத்தது அண்ணன் சீமான் தான் நாம் தமிழர் கட்சி தான் தமிழ் தேசியம் என்கிற ஒரு கொள்கைக்கு வடிவம் கொடுத்து அதுக்கு நாடு தழுவிய அரசியல் வடிவம் கொடுத்து இயங்கி வருகிற ஒரு கட்சி அப்படி இருக்கிற போது நீங்கள் இதை பின்பற்றி வருவார்னு அண்ணன் எதிர்பார்த்தார் தமிழ் தேசியத்தை வந்து புரிந்து கொண்டு வருவார்னு அவருக்கு எந்த புரிதலும் இல்லை எந்த புரிதலும் இல்லாமல் தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்றுனா இது என்ன வகையான அதுக்கு தான் நாங்கள் வந்து மிக கடுமையாக நான் ஆனால் அண்ணன் ச அவர் இணக்கமாக இருக்கிற சூழலிருந்து நான் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஒரு இரண்டு இரண்டு ஆண்டுகளும் வந்து விஜயனுடைய அரசியல் வருகை என்பது தேவையற்றது இந்த நாட்டை நாசமாக்கிறோம் ஒரு திரைக்குமாளி வந்து ஆள வைக்கிறது என்பது ஆளலாம் முடியாது அது சரியாக அவ்வளவு எளிதான ஒரு காரியம் கிடையாது இருந்தாலும் அந்த முயற்சி என்பதே தமிழ் தேசியம் என்கிற ஒரு கொள்கை அரசியலில் ஒரு பாதிப்பை தரும் அப்படிங்கறதான் விஜய் தொடர்ந்து தமிழ் பிள்ளை ஒரு தமிழ் நட்சத்திரம் ஒரு தமிழ் நடிகர்னு நடிகர் விஜய் பிற மொழியாளர் அப்படிங்கிற ஒரு பரப்புரைய தமிழ் தேசியவாதிகள் திட்டமிட்ட முன்வைக்கிறாங்க இல்ல தொடக்கத்திலிருந்தே நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அவர் தமிழர் கிடையாது அப்படிங்கறத அவங்க அவர் தமிழர் கிடையாதுங்கிறது அவர் அப்பா சொல்றாரு எங்களுக்கு தமிழே பேச தெரியாதுன்றாரு எங்க இருந்து வந்தோம்னே தெரியல அவர் இலங்கையிலிருந்து வந்ததாக சிங்கள வழி வந்ததாக எல்லாம் செய்திகள் சொல்லப்படுது அவங்க அம்மா பே நேர்காணல் கொடுத்துருக்குறாங்க நாங்கள் எங்களுடைய அம்மாவும் அப்பாவும் ஆந்திராவிலிருந்து நாங்கள் வந்து பாடுவதற்காக இங்கே வந்தோம் பிழைப்பு தேடி வந்தோம் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து தமிழர்னா தமிழர்னால் எந்த ஊர் சொந்தக்காரங்க யார் எந்த சமூகம் எதுவுமே முக வேர்களே இல்லை தம்பி அவர் தமிழர் கிடையாது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தமிழ் சாதி விஜய் இந்த சமூகத்தை அவங்க கிளைம் பண்றாங்களா அது இப்போ அப்படி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க பலரையும் தான் சொல் தமிழர் அல்லாதவர்கள் அப்படி சொல்லுவாங்க அது அது கிடையாது முதல்ல அவருடைய கொள்கை என்பது ஏற்கத்தக்கதில் தமிழ் தாயையும் திராவிட தா ஒன்று என்று சொல்லக்கூடிய அந்த போக்குருக்கே அது வந்து மிக அருவருப்பு அருவருக்கத்தக்க ஒரு ஒன்று ஏன்னா ஒரு தமிழ் என்கிற அந்த தாய் வந்து இந்த மொழி என்பது மொழிவெளி அரசியல் என்பது அந்த மண்ணுக்கு எவ்வளவு பெரிய மீத்தவை என்பதை வந்து இன்றைக்கு தமிழ் சமூகம் வந்து புரிய தொடங்கிருக்குது தமிழ் எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு இலக்கண நூலை தந்தது தமிழ்தாய் தொல்காப்பியம் என்கிற ஒரு இலக்கண நூலை தந்தது தமிழ் தாய் சங்க இலக்கியங்களில் வந்து நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு என்று எட்டு தொகை நூல்கள் அதுபோல் பத்துப்பாட்டு திருமுருகாற்றுப்படை புறநராற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பெரும்பான்ாற்றுப்படை மலைபடுகாம் அதுபோல் குறிஞ்சிப்பாட்டு முல்லை காஞ்சி என்று எத்தனையோ இலக்கியங்களை வந்து நமக்கு தந்தது வந்து தமிழ் தாய் இந்த மொழி என்பது சங்கம் வைத்து வழி வழியாக இடைக்கால இலக்கியத்தில் நீங்கள் கம்பராமாயணம் எடுக்கட்டும் அதுபோல் கலிங்கத்துப்பரணி குற்றால குரவஞ்சி என்று இடைக்கால இலக்கியங்கள் எண்ணற்ற இலக்கியங்கள் நீங்கள் வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலை குண்டலகேசி வளையாபதி என்று ஐம்பெரும் காப்பியங்கள் என்று அள்ளித்தந்திருக்குது இந்த மொழி ஆனால் திராவிட பெரியாரே ஒரு நூலை சொல்கிறாரு அது என்ன சொல்லித்தருது ஏன்னா இப்போ நாம் தமிழ் கட்சியிலேருந்து விலகினவங்க என்ன சொன்னாங்கன்னா கட்சி ஆரம்பித்த காலகட்டத்தில் சீமானவர்களே பெரியாரை ஏத்துக்கிட்டுதான் நின்னாரு இன்னைக்குதான் அவர் மாறுபட்டு பேசுறாரு அதே போல விஜயும் மாறிக்கலாம் அதாவது வந்து அண்ணன் சீமான் வந்து திராவிடர் இருந்து பேச்சாளர் இருந்து அந்த கருத்து அவர் காலத்தில் நாம் தமிழர் இயக்கமா பிறகும் இல்ல இன்னைக்கு முழுக்க முழுக்க வந்து இன்னைக்கு இப்ப திராவிடத்தையும் பெரியாரையும் தூக்கி நாம் தமிழர் வந்து தூக்கி வீசிடுச்சுன்னு சொல்லலாம் இல்ல அதே போல விஜய் நாளைக்கு வருவாரு நீங்க வருவதற்கு விஜய்க்கு எந்த வாசிப்பும் கிடையாது எந்த அறிவும் கிடையாது வாய்ப்பே கிடையாது சிந்தனை திறனே கிடையாதுன்றேன் சிந்தனை திறனே கிடையாது நீங்கள் வீட்டையே வந்து கட்டி காக்க முடியாதவங்க நீங்கள் எப்படி நாட்டை கட்டி காப்பீங்க அவரோட தனிப்பட்ட அது தனிப்பட்ட இதுதான் உங்கள் குடும்பம் நாட்டிலையும் அப்படி தான் இருக்கும் என்ன உங்களுக்கு உங்களுக்கு இப்போ உன்னை நம்பி வந்து நீ மாநாடு போட்டிருக்க மாநாட்டிலேயே இழவு அஞ்சு பேர் செத்துருக்காங்க இதுவே இந்த இந்த நாடு வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த நாட்டு மக்கள் அப்படிங்கிறதுக்கான அறி இயற்கை கொடுக்குற அறிகுறி இயற்கை இங்கே வந்து ஒரு தமிழர் ஆட்சியை ஈழத்திலும் சரி இங்கேயும் சரி நிறுவுவதற்கான காலம்தான் இன்றைக்கு உலகச் சூழலை வந்து நம்ம பார்க்க முடிகிறது இப்படி இருக்கையில் வந்து இது வந்து இப்போ காலச்சக்கரம் சுழல்கிறது தமிழர் தமிழர் நிலப்பரப்பை ஆளக்கூடிய காலம் வந்து அண்மித்து விட்டது அது வந்து இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி எட்டுலேயே அதனுடைய அறிகுறி முப்பத்தி ஒன்று இலக்கு என்பது நாற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுக்குள் ஈழத்திலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி இன்னும் உலகத்தில் பல நாடுகளிலும் தமிழர்கள் அதிகாரத்தை பெறக்கூடிய காலம் இது வந்து நம்முடைய இலக்கு மட்டுமல்ல இது வந்து சித்தர்களுடைய வாக்கு இப்படி இருக்கிற போது இந்த நிறைபொலியில் கழுதை வாய் வச்சது போல சிவபூசையில் கரடி நுழைஞ்சது போல் வந்து விஜயனுடைய வருகை என்பது எந்த நோக்கமும் இல்லாமல் எல்லாமே ஏமாற்று பித்தலாட்டம் பித்தலாட்டமாக இருக்குது அந்த பித்தலாட்டத்தை தமிழ் மக்கள் வந்து ஏற்க மாட்டாங்க அதை நாங்கள் வந்து கடுமையாக எதிர்த்து அதை வந்து நாங்கள் வந்து முறியடிப்போம் இப்போ சிலர் என்ன சொல்றாங்க விஜய் கட்சி ஆரம்பிச்சது யாருக்கு சிக்கலோ இல்லையோ நாம் தமிழர் கட்சிக்கு தான் சிக்கலாக வருது எல்லாரும் அங்கே போய் தான் சேர்றாங்க அப்படி இல்லை கொள்கை தமிழ் தேசிய கொள்கை இருக்கக்கூடியவர்கள் யார் எல்லாரும்னா இப்போ நாங்கள்லாம் எங்க போய் சந்திருக்கோம் தமிழ் தேசியம் என்கிற கொள்கையை உள்வாங்கியவர்கள் அந்த கொள்கையற்ற திரை போய் யாரும் போய் நிற்க முடியாது போகிறாங்கன்னா அது எதா ஏதாவது ஒன்று ஆதாயத்தை தெளிப்பாங்க அதை பற்றி தமிழ் தேசிய உணர்வாளர்கள் யாரும் போக மாட்டாங்க தமிழ் தேசிய போராளிகள் யாரும் போக மாட்டாங்க எண்ணற்றவர்கள் வந்து நாம் தமிழருக்கு கட்சிக்கு வெளியில் இருந்துக்கிட்டு நாம் தமிழரை ஆதரிக்கக்கூடியவர்கள் எத்தனையோ தமிழ் தேசிய உணர்வாளர்கள் இங்கே இருக்கிறாங்க அதனால் வந்து இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் என்பது உங்களுக்கு சரியான ஒரு பாடத்தை வந்து கொள்கையற்றவர்களுக்கு வந்து புகட்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆனால் கட்சி ஆரம்பித்து இத்தனை ஆண்டு காலம் ஆயிடுச்சு அடுத்து வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி வீழ்ச்சியை தான் சந்திக்கும் அல்லது ஒரு சிறிய சரிவாச்சும் இருக்கும் அப்படியும் சில விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்கல்ல வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை தம்பி தமிழ் தேசியம் பொங்கி எழுகிற காலம் ஈழத்தமிழர்கள் தமிழர்கள்லாம் இதை உற்று நோக்கிகிட்டு இருக்கிறாங்க குறைபாடுகள் சரி செய்யப்பட வேண்டும் அந்த உதிரல்கள் வந்து அதுவும் வந்து இனிமேல் இல்லாத அளவுக்கு பார்த்து கொள்ள வேண்டும் அதை வந்து எல்லாருமே சொல்கிறாங்க அதை நாங்கள் அண்ணனுடைய கவனத்துக்கு நாங்களும் எடுத்துகிட்டு இருக்கிறோம் மற்றபடி இருபத்தி ஆறில் வந்து ஏறி நிற்கும் ஏறி நிற்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாம் தமிழருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் தமிழ் தேசத்தினுடைய குரலை எழுப்புகிற காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து அமையும் ஆனால் விஜயை எதிர்கொள்ள முடியாம தான் சிவகார்த்திகேயனை சந்திக்கிறாங்க ரஜினியை சந்திக்கிறாங்க அடுத்து அஜித்தை கூட சந்தித்தாலும் சந்திப்பார் இப்படிலாம் பேசுகிறாங்க இல்லை திரை அண்ணன் வந்து திரைத்துறையை சார்ந்தவர் அவருக்கு எல்லாருமே நட்பில் இருக்கிறாங்க அவர்கள் விரும்புகிறாங்க ரஜினிகாந்த் விரும்புறதுனால ரஜினிகாந்தை சந்திக்கிறாரு ஒரு நட்பு ரீதியான சந்திப்பு அதில் வந்து அரசியல் தேவை காரணங்கள் இருக்கலாம் இதில் என்ன தவறு இருக்குது அவர் எப்பவுமேதான் சந்திக்கிறாரு சத்யராஜை சந்திக்கிறாரு முன்னாடி அண்ணன் மணிவண்ணன் எல்லாம் கட்சியிலே தான் இருந்தார் அதனால் திரைத்துறை சார்ந்தவர்கள் அனைவருமே அண்ணனுக்கு நட்பு இருக்கிறாங்க ஆதரிக்கிறாங்க அண்ணனுக்கு துணையாக இருக்கிறாங்க இப்போ சத்யராஜ் வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் வேற வேறன்னு பேசுறது ஆபத்தானது ஆரியத்தை தான் எதிர்க்கணும் இப்படிலாம் நிறைய வார்த்தைகள் பேசியிருக்காரு கட்சியிராஜ் ஆபத்தானவராக இருக்கிறாரு அது என்ன சொல்லுதுன்னா அந்த வளர்ந்துகட்டவங்கிற கதையாக தான் இவங்களுடைய கதைகள் இருக்குது சிந்திக்கணும் சிந்திக்கணும் முழுக்க முழுக்க இப்போ என்னுடைய ஒரு நூல் வந்திருக்குது தமிழ் இனப்பகிவன் உண்மையின் உள்ளீடு என்கிற ஒரு நூல் வந்து பெரியாரையும் திராவிடத்தையும் முற்று முழுதாக தோல் உரித்து காட்டியிருக்கு பெரியார் என்னென்னலாம் பேசியிருக்கிறாரு எவ்வளவு தக்க பேச்சுகளை பேசியிருக்கிறாரு மக்களுக்கு ஒவ்வாத ஏற்க முடியாத பேச்சுகள் தமிழ் மொழிக்கு எதிரானது இனத்திற்கு எதிரானது பண்பாட்டுக்கு எதிரானது அரசியலுக்கு எதிரான முழுமூச்சான அவருடைய பேச்சுகள் எழுத்துக்கள் எல்லாமே திறனாய்வு செய்யப்பட்டு இன்றைக்கி வந்து மக்கள் மன்றத்தில் போயிருச்சது அவர் அதாவது ஒரு தாந்தோன்றித்தனமாக சத்யராஜ் போன்றவர்களுக்கு அவர் மீது நாங்கள் நல்ல பெரிய மதிப்பு வச்சுருக்கிறோம் அவருடைய ரசிகன்தான் நாங்கள்லாம் ஆனால் அண்ணன் போ இந்த நேரத்தில் வந்து ஏதோ தலைவரே தேசிய தலைவரே வந்து ஏதோ கடிதம் எழுதினார் என்று சொல்லுகிறது திராவிடம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அது வாய்ப்பு இல்லை அவர் என்றைக்குமே அப்படின்னா தமிழீழம் ஈழமணிய பேசு நாட்டுக்கு பேர் பேசுனாங்க விடுதலை ராஜேந்திரன் அதுதான் தம்பி ஈழத் தமிழர்கள் சொல்றாங்களா ஈழ திராவிடர்கள் சொல்றாங்களா அங்க திராவிடம்ங்கிற வாடை அடிக்க முடியுமா ஈழ மண்ணில் ஈழத் தமிழர்களிடம் திராவிடங்குற சொல் உச்சரிக்கப்பட்டிருக்குமா அப்போ நமக்கு அவங்க பகுத்தறிவு வேற வேறு சொல்றீங்க உங்களுக்கு அடிப்படை அறிவு இருக்கான்னு நான் கேட்கறோம் இப்போ நேற்றுக்கு கலைஞர் விருது வாங்கியிருக்கிறாங்க தொடர்ந்து ஆரியத்தை தான் எதிர்க்கணும் ஆரியம் தான் தமிழர்களுக்கான எதிரி திராவிடம் கிடையாது அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் சொல்கிறாரு சத்யராஜ் நாங்கள் சத்யராஜ் போன்றவர்களுக்கு அதாவது இன்னும் சிந்திக்க மறுப்புவர்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா திராவிடம் என்பது தமிழில் இல்லை திராவிடர் என்பவர் தமிழர் இல்லை தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்கிற சொற்களன்றி திராவிடம் திராவிடர் திராவிட நாடு என்கிற சொற்கள் ஒழித்தல் கூடாது அப்படிங்கிறாரு மொழிப்பெறரியர் நம் தமிழ் காவலர் பாவானர் ஐயா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வந்து தமிழ் தேசியத்திற்கான ஒரு வரைவை வந்து அவருடைய பாவரிகளில் வந்து நெறிப்படுத்தி நமக்கு கொடுத்துருக்கிறாரு திராவிடம் அது தமிழருக்கு திராவிடம் என்பது எதிர்மை தமிழருக்கு இந்தியம் என்பது பகைமை தமிழருக்கு திரா தமிழருக்கு தமிழமே பொரிந்திடும் இயன்மை தமிழ் தேசியமே என்றும் பேருண்மை இவ்வளவுதான் இதில் என்ன உங்களுக்கு குழப்பம் திராவிடர்கள் தமிழர்கள் கிடையாது தமிழர்கள் திராவிடர்கள் கிடையாது இல்லை ஈழத்தமிழர்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் திராவிட இயக்கங்கள் செய்த உதவியைப் போல அர்ப்பணிப்பைப் போல வேறு யாருமே செய்யலை அப்படிங்கிறத பகிரங்கமாக சத்யராஜ் முன்வைக்கிறார்கள் அது அந் அன்றைக்கு வந்து அந்த ஆதரவு நிலைப்பாடு உண்மையான உணர்வாளர்கள் வந்து தமிழ் உணர்வாளர்கள் அறியாமையில் திராவிட இப்போவும் செல்கிறேன் திராவிடம் குறித்து அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களோ இல்லை சுப வீரபாண்டியன் அவர்களோ நேருக்கு நேராக நம்ம பேசுறதுக்கு தயாரா முடியுமா அந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் வந்து திராவிடத்தை பற்றி கருத்து கூறுதுமே ஆனால் திராவிட ஒழிப்பு மாநாடு என்று நடத்திய செந்தில் மல்லரை அழைத்து யாரும் பேசுகிறது தயார் கிடையாது ஏன்னாலும் நம்ம முன்வைக்கிற கருத்துக்கு அவங்களால பதிலே சொல்ல முடியாது நீங்கள் எவ்வளவு திராவிடங்கிற சொல் வந்து சமஸ்கிருத சொல்லுதுமே அதை வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் வந்து ஆரியத்தை எதிர்ப்பீங்க ஆரிய சொல்லை கொண்டு எப்படி ஆரியத்தை எதிர்ப்பீங்க சொல்லுங்கள் ஆரிய சொல்லை வைத்து எங்களுடைய எப்படி திராவிடர் என்றால் பிராமணர்களுடைய சாதி பெயர் இது தெரியுமா தெரியாதா இதுதான் பகுத்தறிவா இதுதான் பகுத்தறிவா திராவிடின்னு ஒரு வடநூல் இருக்குங்கிறத பெரியார் சொல்கிறாரு அந்த நூலில் என்ன சொல்லப்படுதுன்னா உனக்கு காம உணர்ச்சி வந்துச்சுன்னா நீ வந்து அக்கா தங்கச்சி மக யாரோடனாலும் புணரலாம் தாயின் யோனியை தவிர யாருடைய யோனியில் புணரலாம் அப்படின்னு திராவிட நூல் சொல்லுது ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால் தாயின் தாயின்லாம் யாரு பகுத்தறிவு பகலவன் ஏ ராமசாமி நாயக்கர் இப்படி நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு கிடையாது தம்பி அவருடைய எழுத்து விடுதலையில் எழுதியதை நாங்கள் எடுத்து காட்டுறோம் எடுத்து இன்னைக்கு மக்களுக்கு சொல்கிறோம் இப்படிப்பட்டவர்கள் பெண்ணடிமை பெண்ணடிமைத்தனத்தை வந்து ஒழிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிறதெல்லாம் என்ன வகையான பெண்ணடிமை தினத்தை ஒழிக்கணும்னா கல்யாணங்கிற முறையே வந்து

இவர் இதை விட வந்து பெண்கள் வந்து அடிமைத்தனத்தை ஒழிக்கணும் கற்பப்பையை நீக்கிக்கணும்ன்றது இனப்பெருக்கம் எப்படி ஆகும் அந்த உலகத்தில் பெண் விடுதலை இது கூட இந்த கனிமொழி விட ஏதோ பேசுச்சுல அவர் ஒரு புரட்சி பெண்மணி என்னத்த சொல்றது அப்ப இந்த திராவிடம்னா அப்ப என்னங்கிறதுக்கு நாம அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கன்னா இதுதான் இல்லை இந்தியாவிலேயே பெண்களுக்கு சொத்துல சமபங்கு பெண் விடுதலை பேசுனதெல்லாம் பெரியார் தான் சொல்றாங்க ஆனால் நீங்க முற்றிலும் மாறுபட்ட ஒரு கருத்தை மாற்றுப்பட்ட கருத்து அவருடைய அவருடைய வழி என்பதே வந்து ஆகாவளி அது வந்து தமிழினத்திற்கு எதிரானது தமிழ் மொழியை வந்து காட்டு மிராண்டி மொழி என்று பேசினது தமிழ் சனியன் தொலையேட்டம்னு பேசுனது இதை வந்து ஏன் கன்னட மொழியை பேசுவாரா தெலுங்கு மொழியை பேசுவாரா ஏன் பேசலை ஏன் பேசலை ஏன் இந்த மொழி மீது உங்களுக்கு அவ்வளவு ஒரு ஒரு வெறுப்பு பொறியியல் கல்லூரியில் தமிழ் மன்றம் எதற்குன்னு கேள்வி கேட்குறாரு தமிழ் வந்து ஒளியனுன்றார் குழந்தைகளோடு வீட்டில் மனைவிகளோடு வேலைக்காரிகளோடு நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் பேசுகின்றாரு முதல்ல இவர் என்ன மொழியில் பேசினாரு இவர் தமிழ் மொழியில் தானே பேசிட்டு இருக்கிறாரு அப்போ அந்த நன்றி உணர்ச்சி இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் ஒரு மொழி உலகத்தில் ஒரு மொழியை அழிப்பதற்கு வாழ்நாள் முழுவதும் ஒருவன் வேலை செஞ்சுருக்கிறான்னா அது இவே ராமசாமி நாயகர் தான் வேற யாரும் கிடையாது இது அது வந்து ஒரு தாந்தோன்றித்தனமான ஒரு ஒரு போக்கு தம்பி அது வந்து இந்த இனத்திற்கு மொழிக்கு வந்து அவர் அடையாளமாகவோ வழிகாட்டியாகவோ அதை ஏற்க முடியாது மூத்தப்பையை தூக்கிக்கிட்டு கடைசி வரைக்கும் தமிழர்களுக்காக உழைத்தார் திராவிடர்களுக்காக உழைத்தார் அதை வந்து குடும்பம் அறுவடை செய்து தமிழர்களுக்காக அப்படி அப்படிலாம் ஏற்க முடியாது தமிழ் இனத்திற்காக அவர் எந்த வேலையும் செய்யல இன்னைக்கு ஈழத்திலிருந்து தந்தை செல்வா வந்து தனிநா தமிழீழம் தனிநாட்டுக்கு வந்து ஆதரவு கேட்கிறாரு அதெல்லாம் எங்களுக்கு பல பிரச்சனை இருக்கு நீங்க சொல்லிட்டு அவர் அவமானப்படுத்தி அனுப்புறாரு இவர் இப்படி தமிழ் இனத்திற்காக உழைத்தார் என்பதை எப்படி எடுக்க முடியும் இனம் சார்ந்தவர் தமிழ் இனம் சார்ந்த எந்த வேலையும் பணிகளையும் அவர் வந்து வாழ்நாளில் செய்யல தமிழ் மொழியை ஒழிப்பதற்கு வேலை செஞ்சிருக்கிறாரு தமிழ் இப்போ தொல்காப்பியனை வந்து ஆரிய கைகூளின்றாரு திருவள்ளுவருக்கு வந்து ஒரு கொள்கை கொள்கை இல்லை கோட்பா கோட்பாடு இல்லை குறிக்கோள் இல்லாதவர் அப்படிங்கிறாரு க இப்படி ஒவ்வொருத்தரையும் வசை வாடுவது கம்பனை வந்து இழிவுபடுத்துகிறாரு கம்பன் வந்து அறிவு இல்லாதவன் அது மாதிரி கண்ணகி வந்து மா மனித உணர்ச்சி மான உணர்ச்சி இல்லாதவள் இதெல்லாம் எவ்வளோ பெரிய இந்த தமிழ் இனத்தினுடைய ஒரு கற்புக்கரசி என்று ஒரு அடையாளமாக பெண்மையை போற்றுகின்ற ஒரு அடையாளத்தை கொச்சிப்படுத்துகிறார் அதான் சொல்கிறோம்ல கல்யாண முறையே ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இவரே வந்து வளர்த்த மகளை வந்து வளர்ப்பு மகளை வந்து திருமணம் செய்கிறாரு எத்தனை வயசில் எழுபத்தி ரெண்டு வயசில் இருபத்தாறு வயசு பெண்ணை கண்ணகை இழிவுபடுத்துகிற நீங்கள் வந்து மணியமையினுடைய அவ அவங்களுக்கு வந்து மான உணர்ச்சி இருந்ததா இதெல்லாம் பற்றி பேசுவதற்கு திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள் திராவிட பெரியார் கழகத்தை சார்ந்தவர்கள் அண்ணன் குளத்தூர் மணியாக இருக்கட்டும் இல்லை இப்போ யாராக இருக்கட்டும் நம்ம பேசுவோமா இல்லை அது சொத்துக்காக தான் திருமணம் பண்ணாங்கன்னு பலமுறை அவங்களே விளக்கம் கொடுத்துட்டாங்க நீங்கள் திருமணம் முறையை குற்ற கிரிமினல் குற்றமாகணும்னு இருக்கீங்க அப்போ நீங்கள் குற்றவாளி நீங்கள் உங்களை வந்து தூக்கில் போடணும் உங்கள் கொள்கையின்படி இப்போ நீங்கள் உன்ன சொல்லுவீங்க அதுக்கு எதிராக வேலை செய்வீங்க உங்களுடைய கொள்கைக்கு நீங்கள் வந்து என்றைக்கு நேர்மையாக இருந்திருக்கிறீங்களா எது அதாவது இந்த திராவிடங்கிற சொல்லிலிருந்து அவங்களுடைய செயல் அவங்களுடைய கொள்கைன்னு சொல்லக்கூடியதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்காது இது ஒரு திராவிட தெருக்கூத்து கூத்தடிக்கிறாங்க தமிழ்நாடு அரசியலை வந்து தமிழ் தேசியத்தை வந்து நாசமாக்குவதற்கான ஒரு வேலை திட்டம் தமிழ் தேசியம் தலை தூக்கிவிடக்கூடாது அதுக்கு தான் போட்டு திராவிடம் திராவிடம்னு குழப்புறது திராவிட மாடல்றது எல்லாமே போய் புரட்டு எங்கள் பேசும் போதே தெரிந்தும் தெரியாமலும் தமிழ் தேசியங்கிற பெயர்ல ஆரியத்துக்கு துணை போறாங்க அப்படின்னு குற்றம் வைக்கிறது ஆரியத்திற்கு துணை போவது திராவிடர்கள் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஆரியத்திற்கு யார் துணை போனா ஜெயலலிதாவுக்கு வந்து ஜெயலலிதாவை ஆதரிச்சு யார் போனா கி வீரமணி போனாரா இல்லையா அந்த அம்மா பிராமணர் தானே ஆரியம் தானே திமுக உங்களுடைய கொள்கை வழியில் வந்த அந்த கட்சியை ஆரியத்தை ஆதரிக்கலையா எத்தனை நாடகம் எத்தனை நாடகம் போட்டாங்க மோடி வ வருகிற போது கருப்பு பலூனை காட்டி எதிர்ப்பு தெரிவித்தவங்க புரட்சி பிறகு வெள்ளை கொடையை பிடிச்சிட்டு போய் பல்லடிச்சிட்டு போய் நின்னது இதெல்லாம் அறுவிற்பான செயல் இல்லையா இது ப்ரோட்டக்கால் அப்படிங்கிறாங்க என்னது ப்ரோ அது அதை இப்போ பேசாதியே கொள்கைன்னு பேசாதியே திராவிடத்தை அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு நீ வந்து ஆதரிக்கிற பிறகு எதுக்கு புரோட்டக்கால்னால் அப்புறம் இதுக்கு எதிர்க்கிற எதிர்க்கக்கூடாதுல்ல அது ஏமாற்று தானே திமுக தில்லு முல்லு தானே பித்தலாட்டம் தானே அதனால் வந்து ஆரியத்துக்கு ஆரியத்தினுடைய வடிவம் தானே திராவிடம் ஆரியமும் திராவிடமும் ஒன்று அதை அறியாத தமிழன் வாயில் மண்ணு அதைத்தான் நாங்கள் சத்யராஜுக்கு சொல்கிறோம் ஆரியமும் திராவிடமும் ஒன்று அதை அறியாத புரட்சி தமிழன் ஒன்று புரட்சி நடிகர் வாயில் வந்து மண்ணு தான் விழுவும் எனவே வந்து ஆரியம் வேறு திராவிடம் வேறு கிடையாது ஐயா பாவானர் தெளிவாக சொல்கிறார் திராவிடம் என்பது முக்கால் ஆரியம்ன்றார் தமிழுக்கும் திராவிடத்திற்கும் ஆரியத்துக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது தமிழ் தனித்தன்மை உள்ளது இதுக்குள்ள வந்து திராவிடத்தை வந்து நீங்கள் திணிக்க வேண்டிய தேவை கிடையாது நீங்கள் நீங்கள் ஆரியத்தை எதுக்குன்னு எதிர்த்துக்கோங்க எங்களுக்கு தேவைப்படுற போது நாங்கள் எதிர்க்கோம் எங்களை ஆரியம் எதிர்த்தால் நாங்கள் ஆரியத்தை எதிர்க்கிறோம் தம்பி தமிழ் இனத்திற்கு ரெண்டு பகை தமிழ் தேசிய பேரினத்திற்கு ரெண்டு பகை ஒன்று திராவிடம் இன்னொன்று ஆரியம் ஆரியம் தூரத்துப் பகை திராவிடம் பக்கத்து பகை நேரடி களத்தில் பகை வேணா திரா அதை தான் ஐயா அறிஞர் குணா வந்து திராவிடத்தால் விழுந்தோம்னு ஒரு நூலாக கொடுத்தார் ஆனால் திராவிடத்தால் வாழ்ந்தோம் நாம பெரியார் தான் எல்லாமே செஞ்சார் இவங்க வந்து பெரியாரை இழிவுபடுத்துவதற்காக இப்படி பொய்ப் பிரச்சாரம் செய்கிறாங்க பெரியார் தமிழ் மொழியை இழிவுபடுத்தினார் தமிழ் இனத்தை இழிவுபடுத்துகிறார் பெண்மையை இழிவுபடுத்தினார் தமிழ் பண்பாட்டை இழிவுபடுத்தினார் தமிழ் புலவர்களை இழிவுபடுத்தினார் இல்ல சமூக சீர்திருத்தத்துக்காக அவர் செஞ்ச வேலைகளை நீங்க மாற்றி சொல்லுங்க இது வெளிநாடு போய் அம்மா படம் எடுத்து போடுதா நிர்வாண சங்கத்தில் போய் சேர்ந்து உறுப்பினராகி ஏழு நாள் போயிருக்கிறாரு ஏழு நாள்ல நாலு நாள் நிர்வாண சங்க சங்கத்தில் ஆண்களோடு பெண்களோடு அம்மனமாக இருந்து தங்கி இருந்துட்டு அவரோட படம் எடுத்த படம் காலச்சூடலையும் இந்தியா டுடலையும் வந்திருக்கு நான் என்னுடைய நூல்லையும் பதிவு செஞ்சிருக்கிறேன் இதுவா இதை பின்பற்ற யுனெஸ்கோவே விருது படம் எடுத்ததுக்கா தம்பி பெரியாரை நீங்கள் எப்படி பின்பற்ற போகிறீர்கள் முதல்ல அப்படின்னு சொல்கிறீங்க ஆமா எல்லாமே நாடகம் நாட்டை நாசமாக்கிற வேலை பெரியாரை நீங்கள் பின்பற்றணும்னா அவர் சொன்னதெல்லாம் நீங்கள் செய்ய முடியுமா அப்படிங்கிறதா எங்களுடைய கேள்வி முதல்ல நீங்கள் அம்மன் ஆகணும் உடைகளெல்லாம் களைச்சரிங்க அவரை போல தெரியுங்க அவர் மாதிரி படம் எடுத்து காட்டுங்க நாங்கள் பார்க்கணும் மக்கள் பார்க்கட்டும் உங்கள் திராவிடத்தை அடுத்து இப்போ தாயே அப்படின்றான் மனுஷன் மனுஷனா அதை செய்வீளா திராவிட இயக்கவாதிகள் திராவிட கொள்கை கொழுந்துகள் உங்கள் அக்கா தங்கச்சி பெத்த தாய் மகளை சொல்லக்கூடிய ஒரு காட்டுமிராண்டியை வழிகாட்டின்னு சொல்கிறீங்களே பெரியார் எல்லாம் செஞ்சாங்கிற எந்த ஒரு மொழியை அழிப்பதற்கு தமிழர்கள் யாராவது வேலை செஞ்சிருக்காங்களோ அந்த உலகத்தில் இந்த தமிழ் மொழியை வந்து அழிக்கணுங்கிற வெறிகுண்டு தெரிந்த ஒரு மொழி வெறியனை ஒரு இனவெறியனை யாராவது நீங்க பார்த்துருக்கீங்களா தம்பி நம் நமக்கு நமக்கு வாழ்வு கொடுத்தவர்களை நாம் இன்றைக்கு எந்த இனம் மொழி என்று பார்க்காம நம்ம வந்து கொண்டாடுகிறோம் கோயில் கட்டி வணங்குகிறோம் இன்னைக்கு பெண்ணி குக்கம் வந்து எல்லா சமூகமும் தேனி மாவட்டத்தில் வந்து பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறாங்க தம்பி பிரமலை கள்ளர் சமூகம் பேர் வைக்குது மல்லர் சமூகம் பேர் வைக்குது பெரியாரும் பேர் வைக்கிறாங்க அது அறிவின்மையினுடைய வெளிப்பாடு அறிவின்மையினுடைய வெளிப்பாடு தமிழர்களே வைக்கிறாங்க அதான் தமிழர்களுக்கு தமிழர்கள் வைக்கிறாங்கன்னா இன்னும் வந்து அவங்களுக்கு அறிவு வரலான இருக்கும் அவங்களும் அறிவை பெறணும் எந்த வழியிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஒரு நபர் நீங்க சொல்ற பெரியார் எந்த வழியிலும் எந்த அடிப்படையிலும் ஏற்க முடியாது ஒரு மனிதர்கள்ட்ட வந்து நிறைவுரை இருக்கும் கொள்கையில வந்து குறைபாடுகள் இருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழ் இனத்திற்கும் மொழிக்கும் பண்பாட்டிற்கும் அரசியலுக்கும் எதிராக வாழ்நாள் முழுவதும் செயல்பட்ட ஒரு பகைவர் தமிழ் இனப்பகைவர் ஒரு தமிழ் இனத்தினுடைய பகைவரை நீங்கள் எப்படி வந்து வழிகாட்டி ஏற்கிறாங்கன்னா அவங்க தமிழர்களாக இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு த இன உணர்ச்சி மான உணர்ச்சி இல்லாதவர்களாக இருப்பாங்க நீங்கள் திராவிட ஒழிப்புன்னு சொல்கிறீங்க அவங்க சாதி ஒழிப்புங்கிறாங்க நவம்பர் இருபத்தி ஏழாவது சாதி ஒழிப்பு மாவீரர் நாள் அப்படின்னு கொண்டாடுறாங்க இது வந்து தமிழ் தேசிய உணர்வாளர்கள் எல்லோருமே பேசுகிறது தான் அதை நான் வந்து என்ன சொல்றேன்னா அது சாதி ஒழிப்பு என்று பேசுவதை வந்து நான் வந்து அதை ஒரு அயோக்கியத்தனம்னு தான் சொல்லுவேன் அல்லது அறிவு கிட்டதனும் இந்த ரெண்டுல ஒன்றா இருக்கும் என்ன என்னது தம்பி சாதினா என்னது அது ஏன் ஒழிக்கிறது என்ன திட்டம் வச்சிருக்கீங்க எப்படி ஒழிப்பீங்க யாராவது சொல்லுங்க சாதி ஒழிப்பு என்பது ஆகவழி கோட்பாடு தம்பி சாதி ஆதிக்க ஒழிப்பு என்பதுதான் ஆண்மைத்தனத்தின் வெளிப்பாடு சாதி ஆதிக்கத்தை ஒழிக்கணும்னா சாதிய மோதல்கள் நடக்கக்கூடிய களத்துக்கு நீங்கள் வந்தால்தான் அந்த சாதி ஆதிக்கத்தை ஒழிக்க முடியும் அங்கெல்லாம் மாட்டீங்க அறைக்குள்ளே போட்டுக்கிட்டு நீ சாதி ஒழிப்புன்னு வீசிய முறிகிட்டு பேசுறது கத்துறது கதறதெல்லாம் ஏமாற்று அது ஒரு மனநோய் சாதி ஒழிப்புன்னு பேசுறாங்கன்னா ஒரு மனநோயாளியாக இருப்பாங்க சாதி ஒழிப்புன்னு பேசுகிறவங்க வந்து மத ஒழிப்புன்னு பேச முடியுமா சாதிய முரண் இருக்குங்கிறதுனால அதை களைவதற்கு நீ சாதி ஒழிப்புன்னு சொல்ல வரீங்க அதானே சாதிய ஏற்றத்தாழ்வுகளை போக்கணும் சாதிய மோதல்களை த தடுக்கணும் அப்போ சாதி ஒழிப்புன்னு பேச வர்றீங்க நான் சொல்கிறேன் மதத்தில் முரண்பாடு இருக்கா இல்லையா அப்போ மத ஒழிப்புன்னு நீங்கள் பேசுவீங்களா முரண்கள் இருக்கு சிங்களத்துக்கும் தமிழ் இனத்திற்கு முடம் இருக்கு இங்க தெலுங்கு இனத்திற்கும் தமிழ் இனத்துக்கு இருக்குது கன்னட இனத்துக்கும் தமிழ் இனத்திற்கும் முரண்கள் இருக்கு அப்போ இன ஒழிப்புன்னு பேச முடியுமா சாதி ஒழிப்பு என்று பேசக்கூடியவர்களால் இன ஒழிப்பு என்று பேச முடியுமா அப்போ மொழி சிக்கல் இருக்குன்னா அப்போ மொழியை ஒழிக்கிறதா அங்கே எது சிக்கலோ அந்த சிக்கலை தான் தம்பி நம்ம வந்து இது பண்ண முடியுமோ ஒழிய சாதி என்பது த தமிழருடைய குடி அடையாளம் அந்த பண்பாட்டு அடையாளம் அதெல்லாம் நீங்க ஒழிக்க முடியாது அப்படி பேசுறது சாதியை ஒழிச்சிருக்கு எங்க ஒழிச்சிருக்கு எங்க ஒழிச்சிருக்கு கொண்டு வர்றாங்க சாதி சங்க கூட்டத்திற்கு கே கே எஸ் எஸ் போறாரா இல்லையா சாதி சங்க கூட்டத்தில் போய் நேரு பேசினாரா இல்லையா இதுதான் சாதி ஒழிச்சதா பேருக்கு பின்னா சாதி சங்க கூட்டத்துக்கு மு க போகலையா தெலுங்கு சம்மேளன கூட்டங்களுக்கு போகலையா நீங்க யாரை ஏமாத்துறது இது ஏமாத்துற தமிழர்களை ஏமாத்துகிற வேலை இல்லை சாதிகளை சாதிய ஒளி அவர்கள் சாதியை மறைத்து கொண்டு தமிழர்களை ஏமாத்துறாங்க அதுக்கு தான் இந்த சாதி ஒழிப்பு என்கிற ஒரு போலி நாடகம் இந்தியாவில எல்லா மாநிலங்களும் பேருக்கு பின்னாடி சாதியை குறிப்பிடுறாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த பழக்கம் இல்லை அதுதான் தமிழர்களை ஒழிக்கிறதுக்கான வேலைன்னு சொல்றோம்ல தமிழர்கள் யார் யார் என்பது இனம் கண்டுகொள்ள கூடாது தான் இந்த சாதி ஒழிப்பு அரசியல் இது பித்தலாட்டம் இந்த விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் இதுதான் திராவிட ஆமா இதுதான் இதுதான் ஏன் கருணாநிதி வந்து ஏன் வந்து இந்த இந்த நாடகத்தை வந்து அரங்கேற்றி அரசியலாக்கி சட்டப்படி சாதி பேரை வந்து பதிவு செய்யக்கூடாதுங்கிற அளவுக்கு வந்து சட்டங்கள் கொண்டு வர்றாங்கன்னா அதனுடைய தேவை என்ன சாதி கலவரத்தை நீங்கள் தான் நடத்துனீங்க உருவாக்கி ஆனால் பேருக்கு போலிக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ எப்படியெல்லாம் போடிதாவரம் கலவரத்தை நடத்துனாங்க இப்போ கொடியங்குளம் கொடூரத்தை ஜெயலலிதா அரங்கேற்றினது பரமக்குடி துப்பாக்கிச்சூடையை அரங்கேற்றினது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் தாமிரபரணி படுகொலை இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் எல்லாமே வெண்மணி படுகொலையிலிருந்து அண்ணாத்துறையும் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் நடத்தின அந்த அரச பயங்கரவாதங்கள் கலவரங்கள் சாதிய கலவரங்கள் எல்லாவற்றையும் நம்ம வந்து ஆய்வு செய்து பார்த்துட்டு தான் இவர்கள் எவ்வளவு பெரிய பித்தலாட்ட பேரொழிகள் அப்படிங்கிறத பார்க்குறோம் சில சாதிகள் பேரை குறிப்பிட முடியும் சில சாதிகள் பல ஆண்டு காலமாக பேரை குறிப்பிட முடியாமலே இருக்கிறாங்க இல்லை அப்படி ஒரு உளவியலை ஏற்படுத்தியிருக்காங்க குறிப்பிட முடியாமல் கிடையாது இப்ப அப்படிதான் மல்லர் என்று வெளியில் சொல்லக்கூடாங்கிற அளவுக்கு ஒரு உளவியலங்க ஏற்படுத்தினாங்க இன்னைக்கு உடைச்சிட்டு நாங்கள் இலக்கிய பேர் செந்தில் மல்லர் நான் வந்து அரசு இதில் மாற்றிக்கிட்டு நிக்கலையா தமிழ் தேசிய பொதுநீர் ஓட்டத்தில் நிக்கலையா விடுதலை புலிகள் இயக்கமே இந்த குடிப்பேரை சுட்ட சொல்லி அவங்களுடைய தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய தமிழ் வளர்ச்சி கழகத்தினுடைய வெளியீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் வெளியிட்ட நூலில் வந்து ஆஹ் அவை மல்லர் அரிமல்லர் ஈகமல்லர் யாழ்மல்லர் ஈழமல்லர் வெற்றி மல்லர் வாகை மல்லர் என்று பெயர் சுட்ட சொல்லி ஈழ புலிகள் இயக்கமே வந்து அதை வெளியிட்டு இல்லை அவங்க சாதியாக குறிப்பிட குடியாக குடியாக பண்பாட்டு அடையாளமாக மரபு அடையாளமாக அப்போ இந்த அடையாளங்கள் இலக்கியங்கள் இருக்கக்கூடிய பேரை வந்து நான் வந்து சொல்லக்கூடாதுன்னா எதுக்கு சொல்லக்கூடாது எனக்கு அந்த இப்படி ஒரு அடையாளம் இருக்குது என்னுடைய ஊர் ஒரு ஊருக்கு வந்து ஒரு அடையாளம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாவட்டத்துக்கு எதுக்கு பேர் வைக்கிறதே ஒரு பிள்ளைகளுக்கு எதுக்கு பேர் வைக்கிறோம் அதுபோல் தெருவுக்கு பேர் வைக்கிறோம் ஒரு குடும்பத்திற்குன்ற அடையாளம் இருக்குது ஒரு குடும்ப பெயர்கள் இருக்குது அதுபோல ஒரு குடிக்கு என்று ஒரு அடையாளம் இருக்குது அடையாளத்தை எப்படி ஒழிப்பீங்க யார் ஏற்பா யார் ஏற்பா அந்த அடையாளத்தோடு எழுந்து நின்ற சமூகங்கள் இதை எப்படி ஏற்கும் உங்கள் தேவைக்கு நீங்கள் மறைச்சிக்கிட்டு வாழ பார்க்குறீங்க அது வந்து இன்றைக்கி வந்து அந்த முகத்தறி கிழியுது இது நீங்கள் யாருங்கிறது தெரியுது தமிழர்கள் யார் என்பது தமிழர்களுக்கு தெரியுது தமிழர் அல்லாதவர்கள் யார் என்பதும் தமிழர்களுக்கு இன்றைக்கு தெரியுது இந்த அச்சத்தில் தான் இந்த சாதி ஒழிப்பு கூத்து